வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு மணத்தக்காளி கீரை சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கீரையை வச்சு பொரியல் அப்புறம் தேங்காய் பால் கூட்டு இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இப்போ மணத்தக்காளி கீரை சாம்பார் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு அளவுக்கு கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். கீரையை தண்டுலேருந்து தனியாக பிரித்து எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறனால இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். அதனால இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக வேண்டாம், ரொம்பவும் குறக்குறன்னு வேண்டாம். ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ரெண்டு சிட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். இது மாடி தோட்டத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான கீரைங்கிறனால சீக்கிரமே வெந்து வந்துடும். இதே கீரை வந்து நீங்கள் கடையில் வாங்கி சமைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் கீரை வந்து எப்பவும் வேக வைக்க மாட்டேன், அதனால் இந்த மாதிரி கடாயில் வச்சுக்கிறேன். கீரையை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கீரை சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கணும். நான் ஏற்கனவே வந்து அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச துவரம்பருப்பை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கீரை வெந்து வர்றதுக்கு குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வரும். அது வரைக்கும் இதை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். கரண்டினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கீரை வந்து இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு சில பேருக்கு சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாம்பாருக்கு ஆரம்பத்துலேயே உப்பு சேர்க்கலை. எப்போவுமே கீரைக்கு வந்து ஆரம்பத்துலேயே உப்பு சேர்த்துடக்கூடாது, அதனால் நான் கடைசியில் தான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் சேர்த்துருக்க புளி வந்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு, இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜீரகம் சேர்த்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த கீரை சாம்பாருக்கு நம்ம புளியும் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி தேங்காயும் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் கீரை சாம்பார் கொஞ்சம் கூட கசக்காது. அதே சமயம் எப்பையும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டுன்னு நம்ம ரெடி பண்ணுற விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு தடவை சாம்பாரும் ரெடி பண்ணிக்கலாம். மருத்துவ குணம் அதிகம் இல்லை இந்த மணத்தக்காளி கீரை சாம்பாரை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.